புத்தக வெளியீட்டு விழா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அரசியல் மேடையாக தான் நான் பார்க்குறேன். முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்து நடத்தப்பட்ட ஒரு விழா. இதில் பார்த்தீங்கன்னா திமுக பாஜகவை எதிர்ப்பதற்கு விஜய் அவர்களால் தான் முடியும் அப்படின்னா, ஏங்க அண்ணல் அம்பேத்கர் எல்லாருக்குமானவர் அப்படின்னு அவரை பற்றி ஒரு புத்தகத்தை எழுதிட்டு இப்போ நீங்கள் வந்து எல்லாருக்குமானவர் விஜயின்ற மாதிரி கொண்டு போனீங்கன்னா, அப்போது நீங்கள் என்ன நடந்து என்ன நடத்திட்டு இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. சரி, அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசும்போது அரசியலையோ அரசியல் சட்டத்தையோ பற்றி பேசாமல் தவிர்க்க முடியாது, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்ட அரசியலாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, இங்கு என்ன கூட்டணி இருக்கின்றது, இங்கு என்ன மாதிரி அரசியல் நடக்குது, இங்கே யாரை பதவியிலிருந்து தூக்கணும், யாரை பதவிக்கு கொண்டு வரணும், யாரை எதிர்ப்பதற்கு யார் தகுதியானவர்கள், இதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு அண்ணலை பற்றின புத்தக வெளியீட்டு விழா தான் கிடைச்சதா? திருமா அவர்கள் என்ன சொல்கிறாரு, இதுக்காக நான் இங்கே கலந்துக்கினேன் அப்படின்னு சொன்னால் அரசியல் சாயம் பூசி விடுவார்கள் அப்படின்னு என் அண்ணன் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்தார். அண்ணாமலை அவர்கள் கூட அந்த விழாவில் திமுக தலைவர்களோட ஒன்றா கலந்துக்கினாங்க, அதுக்கப்புறம் அந்த நினைவெடுத்து கூட போனாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து கலைஞரை புகழ்ந்து நாலு வாரத்தை பேசிட்டு கூட போனார் இல்லையா. இப்போ சொல்கிறாரு அவருடைய கருத்து, ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்து வந்து அவருடைய கருத்து கட்சியின் கருத்து அல்ல அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இது கட்சி பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்போ ஆதவ் அர்ஜுனாவை நீக்கிடுவாங்களா? ஊழல் அரசுன்னு சொல்கிறாரு, இது வந்து மன்னராட்சின்னு சொல்றாரு, பிறப்பால் யாரும் முதல்வராக கூடாது, அதை தடுத்து நிறுத்த வேண்டும் சொல்றாரு. இதுக்கு மேல திமுக கூட்டணியை யாரு எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியும் சொல்லுங்க. இப்போ விஜய் அவர்கள், அவங்க அப்பா திரையுலகத்தில் இருந்தாரு, அந்த செல்வாக்கில் தானே இவர் வந்தாரு, முதல்ல படம் ஒன்றும் சரியா போகாம அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்களை கூப்பிட்டு இப்படிலாம் பூஸ்ட் பண்ணி தானே அவர் வந்தாரு. அப்ப அதுக்கு என்ன சொல்வீங்க? அங்க பிறப்பால் அவர் வரவில்லையா சினிமா துறைக்கு? அப்புறம் அந்த மேடையில் உட்காந்து பிறப்பால் ஒருவர் வந்து முதல்வராக வரக்கூடாது அப்படின்னு அதை சொல்றதுக்கு நீங்க யாரு? அந்த ஊர்ல கிளம்பும் போது அது அப்படியே அங்க யாருக்காவது செய்தி போவோம், தலைவர் வராருன்னு போது அப்படியே ஜனங்க கூடுவாங்க, அங்க நின்று அவங்களோட பேசுவாரு. இப்படி கட்சியை வளர்த்தவர் அவர் எம்ஜிஆர் அவர்கள். தமிழகத்துல இன்னமும் நான் பார்க்காத கிராமங்கள் இடங்கள் இருக்கின்றன, அங்கெல்லாம் போய் மக்களை சந்திக்க வேண்டும்னு நான் ஆசைப்படுறேன்னு சொன்னாரு. அவங்களை என் கூட்டு கூட்டினு வந்து ராமாவரம் தோட்டத்துக்கு கூட்டின்னு வந்து நான் அவங்கள பார்க்கணும்னு அவர் சொல்லல. ஹீரோவா இருந்தவர் காமெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்க முடியும். இதுல அவர் ஏதோ உணர்ச்சி பூர்வமா ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசும்போது இவர் அப்படியே அப்படி கேட்க, அப்புறம் இவர் பேசும்போது அவர் கேட்க, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பாக்குறத பார்த்து கீழே புத்தி புசி ஆனந்து அவர் அப்படியே ரொம்ப சந்தோஷத்துல சிரிக்க, ஜனங்க சிரிப்பா சிரிச்சிட கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு 99 சொன்னேன் அப்படின்னாரு. 2021 வரைக்கும் அதை பத்தி பேசவே இல்லை. ஏன் 26 தேர்தலில் விசிக திமுக கூட்டணியிலேயே தொடர்ந்து திமுக ஜெயிச்சிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகளுக்கு அதுதான் முடிவு. காலத்துக்கும் அவங்க வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றதை கேட்கவே முடியாது. இளைய பாரத சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்த நம்ம கூட யாருக்கு பார்த்தீங்கன்னா ஜாம்பவன் அருண் சார் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் கௌதம். நேற்றைய தினம் வந்து விகடன் குரூப்ஸ் வந்து புத்தக வெளியீட்டு விழா நடத்திருக்காங்க சார், அதில் அரசியலும் பேசப்பட்டிருக்கு, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? புத்தக வெளியீட்டு விழா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அரசியல் மேடையாக தான் நான் பார்க்குறேன். முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்து நடத்தப்பட்ட ஒரு விழா. அதனால் இது புத்தக வெளியீடு அப்படின்றது வந்து ஏதோ ஒரு காரணமாக இருந்திருக்கு அவ்வளோதான். இப்போ அந்த பசுமாடை பற்றி படிச்சுட்டு போன பையன் அது வரலன்னு உடனே தென்னை மரம் கட்டுற கேட்டால் அதை பசுமாடை எழுதிட்டு இதை தென்னை மரத்தை கட்டுவான்னு சொன்னாங்கள்ல, அந்த மாதிரியாக தான் நான் பார்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா திமுக பாஜகவை எதிர்ப்பதற்கு விஜய் அவர்களால் தான் முடியும் அப்படின்னா, ஏங்க அண்ணல் அம்பேத்கர் எல்லாருக்குமானவர் அப்படின்னு அவரை பற்றி ஒரு புத்தகத்தை எழுதிட்டு இப்போ நீங்கள் வந்து எல்லாருக்குமானவர் விஜயின்ற மாதிரி கொண்டு போனீங்கன்னா, அப்போது நீங்கள் என்ன நடந்து என்ன நடத்திட்டு இருக்கீங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. ஒரு புத்தகம் வெளியிடுகின்றார்கள் அப்படின்னு சொன்னால், சரி புத்தகம் அப்படின்னா முதல்ல ஒரு கதை புத்தகம்னு எழுதுக்குவாங்களேன், ஒரு நாவல் எழுதியிருக்கார் இல்லை சிறுகதைகள் எழுதியிருக்கார் அப்படின்னு சொன்னால் அவரை பற்றி பேசுவாங்க. பார்த்தீங்களா இவர் வந்து இவ்வளோ கதை எழுதியிருக்கார், அது எப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்வாங்க. ஒருத்தர் வந்து தன்னுடைய வாழ்நாளிலேயே ஒரு சுயசரிதை வெளியிடுகின்றார் அப்படின்னு சொன்னால் அப்போது அவர் தான் பிரதானமாக அதில் பேசுவார். பார்த்தீங்களா நான் வந்து என்னென்ன மாதிரிலாம் கடந்து வந்த பாதை அப்படி அப்படின்னு சொல்வார். அதுக்கப்புறம் அவருடைய அந்த வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அவர்களை பற்றி பேசுவார். இந்த புத்தகம் அப்படின்றது வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றி
பலருடைய கருத்துக்கள், அவர்களுடைய எண்ணங்களை கொண்டு வருகின்ற ஒரு புத்தகம். சரி, அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசும்போது அரசியலையோ அரசியல் சட்டத்தையோ பற்றி பேசாமல் தவிர்க்க முடியாது, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்ட அரசியலாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, இங்கு என்ன கூட்டணி இருக்கின்றது, இங்கு என்ன மாதிரி அரசியல் நடக்குது, இங்கே யாரை பதவியிலிருந்து தூக்கணும், யாரை பதவிக்கு கொண்டு வரணும், யாரை எதிர்ப்பதற்கு யார் தகுதியானவர்கள், இதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு அண்ணலை பற்றின புத்தக வெளியீட்டு விழா தான் கிடைச்சதா? அப்போது இது முழுக்க முழுக்க திட்டமிடம் பெற்ற ஒரு நிகழ்வு. இப்போ இதில் வந்து விஜய் அவர்களை கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன எனக்கு சொல்லுங்கள். இதில் இருக்க கட்டுரைகளில் விஜய் அவர்கள் எதுவும் எழுதினது கிடையாது. அந்த புத்தக வெளியீட்டு நிறுவனத்துக்கும் அதுக்கப்புறம் விஜய் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மேபி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அவருடைய அமைப்பு அதுக்கும் விஜய்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, அது எனக்கு தெரியாதுங்க. மற்றபடி இதில் வந்து இந்த மாதிரி திட்டமிட்டு தான் இவரை வந்து அழைத்திருக்கின்றார்கள். நாங்கள் வந்து முதலமைச்சரை அழைச்சோம், அவரை அழைச்சோம் இப்படிலாம் கூட சொல்லலாம். ஆனால் அது எந்த அளவுக்கு நடந்தது அப்படின்றது நமக்கு தெரியாது. அடுத்தது April 14 வந்து இது மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம், இப்போ வந்து தள்ளி போய்விட்டது அப்படின்னு சொன்னால், அகைன் அப்போ வந்து அந்த கட்சி அந்த அளவுக்கு பெருசாக அவங்க கொண்டு வரல, அந்த கொடி அதெல்லாம் அப்புறம் தானே ரிலீஸ் பண்ணாங்க. அப்போது இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் நிகழ்வு. அண்ணாமலை அவர்கள் சொன்ன கருத்தோடு நான் ஒத்து போகிறேன். இது அரசியலுக்காக இந்த மாதிரி ஒரு நிகழ்வை நடத்தி இருக்கின்றார்கள். இதில் வந்து திருமா அவர்கள் என்ன சொல்கிறாரு, இதுக்கு நான் இங்கே கலந்துக்கினேன் அப்படின்னு சொன்னால் அரசியல் சாயம் பூசி விடுவார்கள் அப்படின்னு. என் அண்ணன் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்தார், அண்ணாமலை அவர்கள் கூட அந்த விழாவில் திமுக தலைவர்களோடு ஒன்றா கலந்துக்கினாங்க, அதுக்கப்புறம் அந்த நினைவெடுத்து கூட போனாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து கலைஞரை புகழ்ந்து 4 வார்த்தை பேசிட்டு கூட போனார் இல்லையா? அப்போ அவங்கள்லாம் வந்து இதில் என்னங்க இருக்கு, நாங்கள் தைரியமாக இருக்கோம், இது வந்து ஒரு விழா, அவருக்கு கலைஞருக்கு இது இந்த வெளியீட்டு விழா, அதனால் அவங்க வராங்க அப்படின்னு அவங்க இருக்கும்போது விசிகாவால் ஏன் அந்த முடிவை எடுக்க முடியவில்லை? அரசியல் சாயம் பூசுகின்றார்கள்னா நான் கேட்குறேன், இந்த மது போதை ஒழிப்பு மாநாடு, இதுக்கு வந்து அதிமுக போதை ஒழிப்பில் நோக்கமாக இருக்கின்றது, இடதுசாரிகள் இருக்கின்றது, இவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் போது அப்போ அந்த அரசியல் சாயம் பூச மாட்டாங்களா? இப்போ போனால் மட்டும்தான் பூசுவாங்களா? எதுக்காக இந்த மாதிரி இரட்டை நிலைப்பாடு அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ சொல்கிறாரு அவருடைய கருத்து, ஆதவ் அர்ஜுனாவுடைய கருத்து வந்து அவருடைய கருத்து கட்சியின் கருத்தல்ல அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இது கட்சி பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்போது ஆதவ் அர்ஜுனாவை நீக்கிடுவாங்களா? அந்த கருத்துக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அந்த கருத்தோட கட்சி ஒத்து போகவில்லை, அதான அர்த்தம். அப்போ கட்சி ஒத்துக்கொள்ளாத ஒரு கருத்தை கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருக்க ஒருத்தர் பேசுவார், ஆனால் அவங்க மீது நாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம். தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிருக்காருல்ல, பாருங்க, தனிப்பட்ட கருத்து அப்படின்னா ஒரு அரசியல் கட்சியில் ஒரு பேரலல் நான் சொல்லவா? இப்போ கஞ்சா கடத்தினார்னு வழக்கு ஜாபர் சாதிக் மேலே, அதுக்கும் கட்சிக்கும் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கட்சியில் பொறுப்பில் இருக்க ஒருத்தர் ஒரு கருத்து சொல்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் எப்படிப்பட்ட கருத்து? கூட்டணியில் இருக்காங்க, இன்னும் நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம், இது நாங்கள் உருவாக்கிய கூட்டணி, ஏதோ திமுகவோட நாங்கள் போய் சேர்ந்துக்கினதான் நினைக்காதீங்க, நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உருவாக்கியது இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அண்ணன் சொன்னார்ல. அப்போ அந்த கூட்டணியில் குழப்பம் விளைவிக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் ஒன்று கடிதம் ஒன்று வெளியிட்டு இருக்கின்றார் திருமா அவர்கள். இந்த பத்திரிகையில் இந்த மாதிரி செய்தி வந்தது, ராஜ்நாத் சிங் அவர்கள் திமுக விழாவில் கலந்துக்கும் போது இந்த மாதிரிலாம் கேட்கலை, நாங்கள் கலந்துக்கும் போது மட்டும் இந்த மாதிரி கேட்குறாங்க, ஒரு சில பேருக்கு மட்டும் தெரிந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, இந்த மாதிரிலாம் இது பண்ணுறாங்க. இதே திரும்ப அவர்கள் என்ன சொல்கிறாரு, கூட்டணியில் குழப்பம் விளைவிக்க பார்க்கின்றார்கள், நாங்கள் இந்த கூட்டணியில் தான் இருக்கோம், நாங்கள் எதுக்கு வெளில போனோம் அப்படின்லாம் சொன்னார். இப்போ ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசின பேச்சு எப்படி கூட்டணிக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்குதா? ஊழல் அரசுன்னு சொல்கிறாரு, இது வந்து மன்னராட்சின்னு சொல்கிறாரு, பிறப்பால் யாரும் முதல்வராக கூடாது, அதை தடுத்து நிறுத்த வேண்டும்னு சொல்றாரு. இதுக்கு மேல திமுக கூட்டணியை யாரு எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியும் சொல்லுங்க. இவ்வளவு பண்ண பிறகும் திருமா அவர்கள் நடவடிக்கை எடுக்காம இருக்காரு. கேட்ட என்ன சொல்றாரு, அதை விளக்கம் கேட்போம், அவர் வந்து விளக்கம் கொடுப்பார், கொடுத்த பிறகு மூத்த நிர்வாகிகளுடன் இதையே தான் சொன்னார். இந்த சினிமாலேருந்து வந்தவங்கெல்லாம் டெப்டி சிஎம் ஆகிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆராசா அவர்கள் கேட்டார், திமுகலேருந்து கோரிக்கை வச்சாங்க நடவடிக்கை எடுக்கணும்னு, ஆராசா சொன்னாரா இல்லையா? அப்போ இதே தான் சொன்னார். சரி, இப்போ ஆதவாஜன் வந்து தவிர்க்க முடியல கட்சியிலேருந்து நினைக்கிறீங்களா? அது திருமா அவர்கள் தான் பதில் சொல்லணும். மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும், பிறப்பால் ஒருவர் முதல்வர் அப்படின்னு சொல்றாரு. அதுக்குதான் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சரியா பதில் கொடுத்துட்டாரு, சினிமா செய்திகள்லாம் நான் படிக்கிறது இல்லை அப்படின்றாரு. ஏன்னா அவர் சினிமாவை விட்டு முழுவதும் விலகி வந்து விட்டார்.
ரெஜைட் அவர் தானே இருக்கு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இதை ஆதவ அர்ஜுன் அவர் கூட சொன்னான்னு நினைக்கிறேன். இவர் வந்து உச்சத்தில் இருக்கும்போது வந்தாரு. ஆனால் அவங்க வந்து எப்படிங்க எல்லா படங்களையும் ஆர் மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் ஒரு நிறுவனம் மட்டுமே வந்து வெளியிடுகின்றது, எல்லாத்தையும் வந்து தங்கள் கைகளில் வைத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னா, தமிழ்நாட்டு அரசியலை பற்றி தானே பேசியிருக்காரு. அப்போ தமிழ்நாட்டில் இருக்க ஒரு திரைப்பட நிறுவனத்தை பற்றி தானே பேசியிருக்காரு. அப்போ அது எந்த நிறுவனம் அப்படின்னு முக்காவாசி படங்களை ரிலீஸ் பண்ணுற நிறுவனம் எது அப்படின்றது சின்ன குழந்தையே கேட்டால் கூட தெரியும். ஏன்னா இன்றைக்கி சின்ன குழந்தைலாம் கூட தேட்டர் கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ அப்படி இருந்துச்சு இவ்வளவு வெளிப்படையான ஒரு தாக்குதல், இதில் நீங்கள் என்ண விளக்கம் கேட்க போகிறீங்க? இதுக்கு அண்ணன் உதயநிதி அழகாக சொன்னார், இந்த மாதிரி வந்து மக்கள் தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு முதல்வர் ஆக்கினாங்க, இது கூட அந்த ஆளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இந்த விஷயத்தில் நான் வந்து அண்ணன் உதயநிதி கருத்தோடு ஒத்து போகிறேங்க. இதுக்கு ஒன்றும் சில பேர் முதல்வராக யாரும் ஓட்டு போடுறது கிடையாது, எம்எல்ஏக்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. இதை பாருங்கள், இதெல்லாம் சொல்லலாம். இந்த பக்கத்தில் என்டிஏல மோடி தான் அடுத்த பிரதமர் அப்படின்னு ஓட்டு கேட்டாங்க. இந்த பக்கத்தில் யார் என்ன ஏதாவது சொன்னாங்களா? இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவங்க சைட்டில் ஒரு சீஃப் மினிஸ்டீரியல் கேண்டிடேட்டோ இல்லை பிரைம் மினிஸ்டீரியல் கேண்டிடேட்டோ இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த பாருங்க ஜனநாயகத்தில் இன்றைக்கு இருக்க ஆட்சி அமைப்பில் வந்து எம்எல்ஏக்களைத்தான் தேர்ந்தெடுக்கிறார்கள், அவர்கள் தான் முதல்வரை தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பக்கம் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் இருக்காங்கன்னா இவர் தான் முதல்வர், அவருக்கு எதிராக இவர், இப்படி தான் இது பண்ணுவாங்க. மக்கள் நல கூட்டணி அதில் யாராவது சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சொன்னாங்களா, யாரோ ஒருத்தர் சொல்ல போக உடனே அதுக்கு வந்து கவுண்டர் கொடுக்குறாரு அண்ணன் வைகோ அவர்கள், அப்படினால முடிவு பண்ணுவோம் எப்படியும் ஜெயிக்க போகிறது கிடையாது, அதனால் இப்போவே எதுக்கு அப்படின்னு நினச்சாங்களோ என்னவோ தெரியல. பட் 2021 தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தரப்போகிறாரு, அவர் தான் முதலமைச்சர், இப்படி சொல்லி தான் அவங்க ஓட்டு கேட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக தொடர வேண்டும் இப்படி சொல்லி ஓட்டு கேட்டாங்க. அப்போ ஜனங்க அதை ஏற்றுக்கிட்டு தானே வந்து கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களை எடுத்துக்கங்க, எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு அந்த தனி மனிதர், அவருடைய செல்வாக்கு, அதனால தான் மற்றவங்க ஜெயிச்சாங்களே தவிர நாட் த அதர் வே ரவுண்ட். திருநாவுக்கரசு அவர்கள் ரொம்ப அழகாக சொல்றாரு, இதை பாருங்க, தலைவர் தான் ஒன்று, நாங்கள்லாம் பூஜ்யங்கள், அவர் பக்கத்தில் நிற்கும் போது தான் எங்களுக்கு மதிப்பு, அவரை விட்டு விலகி வந்துட்டோம்னா நாங்கள் வெறும் பூஜ்யம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் மக்கள் வந்து முதல்வருக்கு ஓட்டு போடுவதில்லை அப்படின்னு பேத்தலாக சொன்னால் அப்புறம் என்னங்க சொல்ல முடியும்? அடுத்தது வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்லலாம். இப்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவருக்கு முன்னாடி எவ்வளோ சீனியர்களாக இருக்காங்க, இவர் நான் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னார், பதவி ஏற்றுக்க மாட்டாங்க, எனக்கு மேலே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க, ஆனால் அவரோட காலம் வந்து டெப்டி சிஎம் ஆகிப்பட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதை வந்து முதல்ல கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் அவர்கள் கட்சிக்காரங்க. இவங்க என்ன சொல்லணும், இந்த மாதிரி வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் அப்படின்றதுனால என்னென்ன பாதிப்புகள் வருகின்றது அதை சொல்லணுமே தவிர, வாரிசு அரசியல் ஆர் குடும்ப அரசியல் பர்சே இப்படியே சொல்லிட்டு வந்தீங்கன்னா, காலங்காலமாக நம்ம ஜனங்க இதை தான் காதில் வாங்கின்னு வராங்க. இன்றைக்கும் வாரிசு அரசியல் அப்படின்றது தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஒரு ஸ்டேட்டு சொல்லுங்கள் நீங்கள், ஒடிசால அப்படின்னா, ஆந்திராவில் அப்படின்னா, ஆந்திரா ஒன்றிணைந்த போது அப்படிதான் இருந்தது, இப்போ தெலுங்கானா வந்திருக்கு, தெலுங்கானாவில் அவர் முன்னாடி இருந்தார்ல ராவு காரர், அவர் அவர் பையன் பொண்ணு இப்படி தான் எல்லாமே கோல வச்சு இருந்தார்கள். கர்நாடகத்தில் எடுத்துக்காங்க, அங்கே இல்லாத வாரிசு அரசியலா. கேரளாவில் வந்து மாமா மாப்பிள்ள, ஆமாம் அது வாரிசுன்னு சொல்ல முடியாது, பட் எரியோ, ஏன்னா மோஸ்ட்லி அங்கே கம்யூனிசம்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது பெரிய பெரிய பதவியில் இருக்கவங்கள அவங்க பசங்க ஐயோ கம்யூனிசமா இந்த பக்கமே வாணா நான் பிழைக்கிற வழியை பார்க்குறேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இங்கேயும் வந்து பிழைக்கலாம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா கேரளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ அவர் இறந்த பிறகு அவர் பையனுக்கு வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க, இது கோர்ட்டுக்கு போயிருக்கு, கோர்ட்டில் அதை குவாஷ் பண்ணிட்டாங்க. எம்எல்ஏ அப்படின்றவர் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது, இஸ் அ பப்ளிக் சர்வெண்ட். கவர்மெண்ட் சர்வெண்ட் தான் பதவியில் பணியில் இருக்கும் பொழுது இறந்தார் என்றால் அவருடைய வாரிசுக்கு வேலை, அதுவும் வந்து அவர் வந்து வேறு வேலை எதுவும் இல்லாமல் இருக்கணும், குடும்பம் கஷ்டப்படணும், இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியாலாம் வச்சுருக்காங்க. அப்படி இருக்குச்சா, ஒரு எம்எல்ஏ இறந்த உடனே அவர் பையனுக்கு ஏஇ போஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் கேலி கூத்தா இல்லையா? ஸோ அங்கே வாரிசு அப்படின்றதுக்கு இது. பட் அங்கேயும் வந்து காங்கிரஸில் வாரிசு அப்படின்றது நிறைய இருக்குது. கருணாகரன் அவருடைய மகன், அதுக்கப்புறம் ஆண்டனி அவர் மகன், இப்போ பாஜகவில் வந்துட்டார். பட் ஸ்டில் அந்த மாதிரி நிறைய இருக்குது இந்தியா முழுக்க. முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவ், அதுக்கப்புறம் நீ எந்த ஸ்டேட் ஒன்றும் எடுத்துங்க, இதுதான் இருக்குதுன்னு வச்சுக்காங்க. குஜராத்தில் மட்டும் அது காணும். அப்படி இருக்கச்சி அல்டிமேட்லி இட் இஸ் ஃபார் த பீப்புள் டு டிசைட்.
வாரிசு அவங்க பதவிக்கு வந்தாங்கன்னா அவங்க வந்து சிறப்பாக அரசை நடத்துகின்றார்களா அப்படின்னு பார்த்து முடிவெடுக்கணும். அதனால் இது வந்து பிறப்பால் ஒத்துரு வராருன்னா ஜனங்க ஒத்துக்கிறாங்கன்னா அப்புறம் உனங்கே எரியுது. இதுதான் நான் கேட்பேன். அவர் கேட்டது கரெக்ட் தான், மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஸ்டாலின் தான் முதல்வர்னு சொன்னாங்க, அவர் விடுதலை தர போகிறாருன்னு சொன்னாங்க, ஜனங்க ஓட்டு போட்டாங்க. இதில் வந்து நீ என்ன கேள்வி கேட்குறது, பிறப்பால் அப்படின்னு சொன்னால் சரிங்க, வந்து ஒரு சிஎம்மோட புள்ள அவர் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா, அவர் சிஎம்மாக வரக்கூடாது அப்படின்னு ஏதாவது சட்டம் இருக்கா, இல்லை இல்லை ஜனங்க ஒத்துக்கிறாங்கல்ல. அப்போ நான் கேட்குறேன், இப்போ விஜய் அவர்கள் அவங்க அப்பா திரையுலகத்தில் இருந்தார், அந்த செல்வாக்கில் தானே இவர் வந்தார், முதல்ல படம் ஒன்றும் சரியாக போகாமல் அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்களை கூப்பிட்டு இப்படிலாம் பூஸ்ட் பண்ணி தானே அவர் வந்தார். அப்போ அதுக்கு என்ன சொல்வீங்க, அங்கே பிறப்பால் அவர் வரவே இல்லையா சினிமா துறைக்கு? இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தி பட உலகத்தில் அது அதிகம், இங்கேயும் அந்த மாதிரி வந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் வேணும், யாராவது இது வேணும், அந்த மாதிரி இல்லாமல் வருபவர்கள் அப்படின்றது ரொம்ப கஷ்டப்பட்டு மேலேறி வராங்க. மற்றபடி வாரிசுகள் அப்படின் போது ஒரு புஷ் கிடைக்குது அவங்களுக்கு அந்த குடும்பத்திலிருந்து, அப்படி தானே இவரும் வந்திருக்காரு. அப்புறம் அந்த மேடையில் உட்காந்துட்டு பிறப்பால் ஒருவர் வந்து முதல்வராக வரக்கூடாது அப்படின்னு அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? மக்களில் சொல்லணும் கரெக்டுங்க, இவர் வாரிசு, என்ன இவங்க குடும்பமே இருப்பாங்களா அதனால் வரக்கூடாதுன்னு ஜனங்கள் அவங்கள ஓட்டு போடாமல் தோக்கடிக்க சொல்லுங்கள். அவங்க தான் ஓப்பனாக சொல்கிறாங்களே, ஆமாங்க அவர் கட்சித் தலைவர், அதுக்கப்புறமா அவருடைய மகன் கட்சித் தலைவர், அவர் இளைஞர் தலைவராக இருந்தார், இப்போ அதுக்கப்புறம் இவர் இளைஞர் தலைவராக இருக்கார், அதே மாதிரி அவர் டெப்டி சிஎம்மாக இருந்தார், இவர் டெப்டி சிஎம்மாக இருந்தார், ஜனங்க இதை பார்க்குறாங்களா இல்லையா? மறுபடியும் அடுத்த தேர்தலில் ஓட்டு போட்டாங்கன்னா செல்லாது செல்லாதுன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? அதை சொல்கிறதுக்கு இவங்களுக்கு எந்த யோகியதும் கிடையாது. நீங்கள் என்ன கேட்கணும், இந்த மாதிரிங்க இத்தனை வருஷமாக வந்து ஒரு தலித் முதல்வர் ஆர் டெப்டி சிஎம் அப்படின்றது இங்கே எதிர்பார்க்காத விஷயமா இருந்தது, நடக்காத விஷயமா இருந்தது, அதை கொண்டு அப்படிலாம் நீங்கள் அவங்க கேளுங்க, உங்களுடைய உரிமைகளை கேளுங்க, எங்களுக்கும் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேளுங்க, அதுக்கு எல்லா விதமான ரைட்ஸும் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து பிறப்பின் அடிப்படையால் முதல்வர்னு அப்படின்னு சொல்கிறத நான் ஏற்றுக்க முடியாது. ஜனங்கள் டிசைட் பண்ணணும். இப்போது விஜய் அவர்களை வந்து எப்படி ஜனங்களுக்கு தெரியும், சினிமா மூலமாக தானே, அதை தவிர அவர் பேசினதோ இல்லை வந்து அவருடைய நடவடிக்கைகளோ ஏதாவது தெரியுமா? இப்போ சமீபத்தில் வீட்டில் கூப்பிட்டு 250 பேருக்கு நிவாரண உதவி, அதுக்கு கூட ஒரு முட்டு கொடுத்தாங்க, வெளில வந்தால் இதுவாகிடும், சரி ரைட்டு. இப்போ நாளைக்கு இவர் சிஎம் ஆனார்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்கம் சிஎம் இன்னொரு பக்கம் நடிகர், அப்போது ரெண்டும் சேர்ந்து தானே கூட்டம் வரும். சார் அப்போ எம்ஜிஆருக்கு வரலையா? எம்ஜிஆருக்கு அப்படி தானே வந்துச்சு. அதைத்தான் நான் கேட்குறேன். ஆனால் அவர் வந்து மக்களோட மக்களாக போய் பழகினார்ல. சி, ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள் இன்றைக்கி எல்லாருக்கும் வந்து இதுதான் பார்த்தீங்களா, எம்ஜிஆர் மாதிரி வரணும், எம்ஜிஆர் மாதிரி நானும் சிஎம் ஆனும் அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறாங்க. 1977 அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவர் பேட்டி கொடுத்த முதல் பத்திரிகை வந்து பொம்மை பத்திரிகை, அவர் சினிமா பத்திரிகை. அதில் அவர் கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது, 72 கட்சி ஆரம்பிக்கிறாருங்க, ஆரம்பிச்சுட்டு 77 தேர்தல் வரைக்கும் சும்மா இல்லை, ஒரு பக்கம் சினிமா இருந்தாலும் தமிழகம் முழுக்க நோக்கம் காண சுற்றி சுற்றி பிரயாணம் பண்ணுறாருங்க. ஒரு வேன் ஒன்று இருக்கும், அதுலேயே வந்து போகும்போது படுத்து தூங்குறது, ரெஸ்ட் எடுக்கிறது, அதுக்கப்புறம் போகிற வழியில் அங்கங்கே சின்ன சின்ன கிராமங்கள் ஊர்கள்லாம் இருக்கும், அங்கெல்லாம் வந்து தொண்டர்களை பார்த்து, அப்போ இந்த மாதிரிலாம் நான் வரேன் வாட்ஸ்அப்லாம் மெசேஜ் அனுப்ப முடியாது. அந்த ஊரில் கிளம்பும்போது அது அப்படியே அங்கே யாருக்காவது செய்தி போகும், தலைவர் வராருன்னு போது அப்படியே ஜனங்க கூடுவாங்க, அங்கே நின்று அவங்களோட பேசுவார். இப்படி கட்சியை வளர்த்தவர் அவர் எம்ஜிஆர் அவர்கள். இவங்களாம் நினைக்கிற மாதிரி அப்படியே சினிமாலேருந்து டகால்னு நேராக வந்தவொடனே நேராக சிஎம் அப்படின்னு விருச்சிகாந்த் சொல்வார் பாருங்கள், அந்த மாதிரி வந்தவர் கிடையாது. அத்தினி வருஷம் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்த எம்ஜிஆர் அவர்கள் இந்த கேள்வியை கேட்கும்போது என்ன தெரியுமா சொல்றாரு, தமிழகத்தில் இன்னமும் நான் பார்க்காத கிராமங்கள் இடங்கள் இருக்கின்றன, அங்கெல்லாம் போய் மக்களை சந்திக்க வேண்டும் நான் ஆசைப்படுறேன்னு சொன்னாரு. அவங்கள என் கூட்டு கூட்டின்னு வந்து ராமாவரம் தோட்டத்துக்கு கூட்டின்னு வந்து நான் அவங்கள பார்க்கணும்னு அவர் சொல்லலை. ரிக்ஷாக்காரர்களுக்கு வந்து ரெயின் கோட்டு வழங்குவதா இருக்கட்டும், இல்லை ஏழை எளிய மக்களுக்கு அவரால் முடிஞ்சதை செய்கிறதா இருக்கட்டும், ஒரு இடத்துல அவங்கள வர வச்சு அவங்க இடத்துக்கு இவர் போய் இப்படித்தான் பண்ணாரே தவிர, ஐயோ கூட்டம் வந்துடும், எம்ஜிஆருக்கு இல்லாத செல்வாக்கு வரவேற்பு, ஒரு மாஸ் ஃபாலோவிங்காங்க இங்கே இருக்கவங்களுக்குலாம் வந்துட போது. மாநாட்டில் பார்த்துட்டு இப்படி பேசுகிறீங்களே பாருங்க, அவருக்கு முன்னாடி இவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போது உங்களுக்கு ஒரு மாநாடு நடத்தணுமா? எத்தனை லட்சம் பேர் வேணும் சொல்லுங்கள், நான் ஏற்பாடு பண்ணுறேன், பில்லை மட்டும் செட்டில் பண்ணிட்டீங்கன்னா போதும் சார். காசுக்கு வந்த கூட்டம் மாதிரி இல்லை சார் அதை பார்க்க, அதை பற்றி எனக்கு தெரியாதுங்க. உங்களுக்கு நான் நடத்தணுமா சொல்ல, 50 லட்சம் பேர் கூட்டணுமா? அமௌண்ட்டு நீங்கள் கொடுக்கறதா இருந்தால் நான் ரெடி பண்ணி தரேங்க. அவங்க காசுக்கு வந்தாங்களா இல்லை ஓசிக்கு வந்தாங்களா அந்த விஷயத்துக்கு நான் போகல, உங்களுக்கு கூட்டி தரணுமா சொல்லுங்கள். அந்த இவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் உங்களுக்கு காட்டித்தரேன், அப்புறம் என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள்?
அப்போ கூட்டம் கூடினவங்கள்லாம் அதே ஆந்திராவில் வந்து சிரஞ்சீவி அவர்கள் திருப்பதியில் ஒரு இதே மாதிரி தான் மாநாடு போட்டாருங்க. கின்னஸ் ரெக்கார்டுன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஜனங்க வந்தாங்க. ஆனால் கட்சியில் ஓட்டு விடலை. இனிமேல் நமக்கு வானான்னு அவர் போயிட்டார். இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அதனால் இந்த மாதிரி வந்து அவர் முதல்வர் பிறப்பால் வரக்கூடாதுன்னு உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. நாங்கள் இதை பண்ண போகிறோம், அதை பண்ண போகிறோம். இது எல்லாமே நெகட்டிவ் பாலிடிக்ஸாக தான் நான் பார்க்குறேன். நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் அங்கேருந்து ஒரு நாள், இங்கேருந்து ஒரு நாள், இப்படி உருவி போட்டு எல்லாத்தையும் கலக்கிலாம் நீங்கள் வந்து கொள்கைன்னு சொல்லி வச்சுக்கிறீங்க. இப்போவும் ஒன்றியம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் புதுசாக யோசிக்க மாட்டிங்களா? அது திமுக 21 அப்புறம் கொண்டு வந்தது தானே. கலைஞர் அவர்கள் கூட அந்த மாதிரி சொன்னது கிடையாது. 21 அப்புறம் திமுக அந்த வார்த்தையை கொண்டு வராங்க. அதையே நீங்களும் காப்பி வச்சுருக்கிறீங்க. சொந்தமாக யோசிக்க மாட்டிங்களா? நீங்கள் வேற ஏதாவது புதுசாக ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போங்க. இணையம், இணைந்தியம், அப்படி ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்க சொன்னதை நீங்கள் காப்பி வச்சிங்கன்னு அப்புறம் அவங்கள குறை சொல்கிறீங்க அப்படின்னா காமெடியாக இருக்குதுங்க. ஹீரோவாக இருந்தவர் காமெடி பண்ணிட்டுருக்கார் அப்படின்னு தான் நான் பார்க்க முடியும். இதில் அவர் ஏதோ உணர்ச்சி பூர்வமாக ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசும்போது இவர் அப்படியே அப்படி கேட்க, அப்புறம் இவர் பேசும்போது அவர் கேட்க, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்க்குறத பார்த்து கீழே புத்தி புசி ஆனந்து அவர் அப்படியே ரொம்ப சந்தோஷத்தில் சிரிக்க. ஜனங்க சிரிப்பாக சிரிச்சிடக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்காங்க. சார், இந்த புத்தக வெளியீட்டு விழா வந்து விஜய் கட்சி வந்து பலப்படுத்துறதுக்காக நடத்த மீட்டிங் மாதிரியா சார் நடக்குது? அதாவது அரசியல் நோக்கங்கள் அப்படி தான் தெரியுதுங்க. ஏன்னா முழுக்க முழுக்க இது அரசியல் நிகழ்வு தான், புத்தக வெளியீட்டு விழான்றது கிடையாது. நான் அதை முதலே சொல்லிட்டேன். ஆனால் இவங்க வந்து விஜய் கட்சியை பலப்படுத்துகிறோம் அப்படின்னு ஒருவேளை நினைத்திருந்தாலும் அதனுடைய ரிசல்ட் வந்து திமுகவை பலவீனப்படுத்துவதாகத்தான் இருக்க போகின்றது. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது. அதிமுகவும் இன்றைக்கி இதே நிலைமை வந்துருச்சு. ஸோ இது வந்து மற்ற கட்சிகள் கூட்டணியில் ஒட்டி கொண்டு இருக்கின்ற அத்தனை கட்சிகளுக்கும் தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கி எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸை வச்சு தான் கிழிக்கிறதா தோக்கிறதா அப்படின்றது. அப்போது நாம் வந்து எத்தனை சீட்டு ஒன்றா கேட்கலாம், எங்கே போனாலும் கூட்டணி அந்த சின்ன கட்சிகளுக்கு தான் இன்றைக்கி மரியாதை. ஓ, மெஜாரிட்டிக்கு ஒரு 100 சீட்டு வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 99 சீட்டு தான் இருக்குது அப்படின்னும் போது அந்த ஒரு சீட்டு வச்சுருக்கவங்களுக்கு தான் மதிப்பு அதிகம். ஏன்னா அது ஒன்று இல்லைன்னா இவங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது இல்லையா? அப்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் அதை பாருங்க, இத்தனை வருஷமாக நீங்கள் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்தது கிடையாது. ஏதோ நீங்கள் பார்த்து போட்டு கொடுக்குறீங்க, சில சமயத்தில் இதயத்தில் இடம் கொடுக்குறீங்க, அதையும் வச்சுன்னா நாங்கள் இருக்க வேண்டியதாகுது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. வி ஹவ் காட் நத்திங் டு லூஸ். நாங்கள் வெளியில் போனாலும் இந்த கூட்டணியிலேருந்து அந்த கூட்டணிக்கு போனாலோ, இல்லை இந்த கட்சி பின்னாடி போனாலோ, இல்லை தனியாகவே நின்றாலோ, இல்லை நாங்கள் நிற்காமையே இருந்தாலோ எங்களுக்கு பெரிய லாஸ் கிடையாது. ஏன்னா ஒரு 4 எம்எல்ஏ 2 எம்எல்ஏ இப்படி வச்சுக்கிறீங்க, அவ்வளோதான். இதில் என்ன ஆகிடப்போகுது? நாங்கள் அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்கிறோம். ஆனால் உங்களுக்கு ஆட்சி போகக்கூடிய ஆபத்து இருக்கின்றது. அதனால் யாருக்கு லாஸ் அதிகமோ அவங்க தானே ஃபீல் பண்ணணும். அதுதான் இப்போ நிலைமை. சரி, இப்போ கூட்டணி கட்சிகளெல்லாம் இதைத்தான் நான் அன்றைக்கே சொன்னேன். 2024 பாராளுமன்ற தேர்தலில் 40-40 ஜெயிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் 26 தேர்தல் திமுகவுக்கு பெரிய தலைவலியாக இருக்க போகுது. கூட்டணி கட்சிகள்லாம் இஷ்டத்துக்கு டிமாண்ட் வைக்க போகிறாங்க, இதை திமுக தடுத்தாக வேண்டும், இதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன். அட்லீஸ்ட் ஒரு 5 தொகுதிகளையாவது கூட்டணி கட்சிகள் வெர்சஸ் பாஜகன்னு இருக்க தொகுதிகளில் அப்படியே இவங்க கொஞ்சம் ஒதுங்கினாங்கன்னா பாஜக ஜெயிச்சிருந்ததுன்னு சொன்னா இந்த இடத்துல அரசியல் களம்ன்றது திமுக வர்சஸ் பாஜகவா மாறி இருக்கும். அப்படி ஒரு களத்துல கூட்டணி கட்சிகள் எங்கேயும் போக முடியாது. ஏன்னா அதிமுக 0 ஆகிடும், பாஜக 5 சீட்டு ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்ப இங்க இவங்க 2 பேர் தான் பிளேயர்ஸ். ஒன்னு இங்க இருக்கணும் இல்ல அங்க இருக்கணும், அதிமுகவோட போய் பிரயோஜனம் இல்லாம ஆயிடும். பாஜகவோட இவங்க யாரும் போக முடியாது. திமுக கூட்டணியில் இருக்க ஒரு கட்சி கூட பாஜக பக்கம் போக மாட்டாங்க. அதிமுக ஒன்னு இல்லைன்னா போச்சு, அங்க போய் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு போது இவங்க இதயத்துல இடம் கொடுத்தாலும் இருந்திருக்கணும். இதைத்தான் நான் சொன்னேன். அதிமுகவும் 20% வச்சிருக்காங்களா சார்? எப்படி சார் ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவீங்க நீங்க? இது எப்படி இருக்குன்னா நீங்க சொல்றது சார், அது என்ன ஆர்சிபியா ராயல் சேலஞ்சர்ஸ் போன மேட்ச்ல அவங்க வந்து 140 அடிச்சாங்களா சார்னா, தம்பி அது போன மேட்ச், இது இந்த மேட்ச். சரிங்களா, நாங்க வந்து அவ்வளவு வச்சிருந்தோம் இவ்வளவு வச்சிருந்தோம் இதெல்லாம் வேலைக்காகாது. அப்போ பாஜக கூட்டணி 2014 எவ்வளோ வாங்கினாங்க, 19 எவ்வளோ வாங்கினாங்க, 24 எவ்வளோ வாங்கினாங்க, எனக்கு பதில் சொல்லுங்க. அந்த மாதிரி தான். சரி, அவங்களுடைய கோர் ஓட் பேங்க் அப்படின்றது 21%, அதை நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த 21% அப்படின்றது திமுகவுடைய அந்த ஓட் பேங்க் ஸ்டெடியாக இருக்க மாதிரி அதிமுகவுடையது இப்போ இல்லை. ஏன்னா அந்த கட்சி கட்டுக்கோப்பாக இல்லை. கட்சியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ராக்கில் போயின்னுக்கிறாங்க, அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், மறுபடியும் ரிப்பீட் பண்ண வேண்டாம்.
அடுத்தது விக்கிரவாண்டி தேர்தல் மூலமாக என்ன பண்ணிட்டாங்க, திமுக அதிமுக வாக்குகள்லாம் திமுக பக்கம் போகிறதுக்கு இவரே ஒரு வழி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏன்னா இதுநாள் வரைக்கும் வந்து திமுக தான் எங்களுடைய எதிரி அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அதிமுக தொண்டர்களை பாஜக தான் நமக்கு வந்து மெயின் எதிரின்ற மாதிரி இவங்க டைவெர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அப்போது அதிமுக வந்து இனிமேல் ரிவே வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, கட்சியில் வந்து வேறு கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இல்லை, யாருமே வரமாட்டேங்கிறாங்க, ஜெயிக்கிறதுக்கே சான்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமையில் இப்போ கட்சி நிர்வாகிகள் என்ன பண்ணுவாங்க, தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் தான் பாஜக தான் மெயின் எதிரின்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்போ ஒருவேளை தாவேக பக்கம் போகலாமா இல்லை வந்து திமுக பக்கம் போகலாமா அப்படி தானே யோசிப்பாங்க. அப்போ கட்சி கலகலத்து தானே போய் நிற்குது. அப்புறம் நீங்கள் வந்து அதிமுக 20% ஓட்டு வச்சுருக்குதுன்னு சொன்னால் எங்கே இருக்குது, அதெல்லாம் அப்படியே இருக்காது, குறைஞ்சினே போய் நிற்குது. அதுதான் இப்போ அவங்களுக்கு சிக்கலை. அப்போ கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களுக்கு வந்து சரியான நேரம், அந்த ஜோசியை கட்டப்படி சொன்னால் அவங்களுக்கு வந்து உச்சத்தில் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து யாராக இருந்தாலும் இப்போ திமுக கூட்டணியில் கேட்கலாம், அந்த பாருங்க கூட்டணிலாம் வரோம், இவ்வளோ சீட்டு வேணும் அவங்களுக்கு, நாங்கள் திருப்பி திருப்பி வந்து அந்த 6 சீட்டு 8 சீட்டு இதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். இப்போ விசிக்காவை எடுத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு 25 சீட்டு கொடுங்க சார். அவங்க 25 சீட்டு கேட்கல சார், துணை முதலமைச்சர் தான் சார் கேட்குறாங்க. இருங்க, 25 சீட்டு கொடுங்க ப்ளஸ்ஸு ஒரு டெப்டி சிஎம், 4 மந்திரி. ஏற்கனவே ஒரு தடவை வேற ஒரு கான்டெக்ஸ்டில் சொல்லியிருக்கார் அண்ணன் திருமாவர்கள். ஏன்னா இன்னைக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு 99 சொன்னேன் அப்படின்னாரு, 2021 வரைக்கும் அதை பற்றி பேசவே இல்லை. ஏன் இப்போ இது வந்து புலிவால பிடிச்ச கதை அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ இதை விட்டு இறங்கவும் முடியாது. ஏன்னா அங்கே ஆதவ ஒரிஜினா அதை தான் சொல்லிட்டு இருக்காரு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த தடவை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போது இது எதுவுமே இல்லாமல் சரிங்க ஒரு 10 சீட்டு கொடுக்குறாங்க 12 சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு திருமா அவர்கள் விசிக சார்பில் கழுத்து போட்டு வந்தாருன்னா அவருடைய தொண்டர்களே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆட்சியில் பங்குன்னு சொல்லிருக்கிறோம், கூட்டணி ஆட்சின்னு கேட்டுனுக்குறோம், நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசுகிறீங்க. அண்ணாண்ட பக்கம் தாவேக்கா அண்ணன் விஜய் அவர்கள், அவர் வந்து ஆட்சியில் நாங்கள் பங்கு கொடுக்குறோம், அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோம்னு சொல்கிறாரு, நீங்கள் என்னடானா அதை விட்டுட்டு இங்கே இவர் கழுத்து போட்டு வரீங்க. அப்போது உங்களுக்கு அந்த எம்பி பதவி வேணும், ஒரு 4 பேருக்கு எம்எல்ஏ பதவி வேணும் அப்படின்றதுக்காக கட்சியை நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் உங்களோட சுயநலத்துக்காக கட்சி நடத்துகிறீங்களான்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? தேர்தல் அரசியலே வந்து டிவிக்கு எதை பார்த்ததில்ல, அவங்க பின்னாடி எப்படி சர்வீஸுக்காக போவாங்க, நீங்கள் சொல்கிறது அப்படி தானே இருக்குது. அதாவது இப்போ தேர்தல் அரசியலை பார்த்து ப்ரூவ் பண்ணால் தான் அவங்க பின்னாடி போகணும்னு ஏதாவது சட்டமா என்ன புரியல சார். இப்போ திமுக 25% ஓட் பேங்க் வச்சுருக்காங்க, அது மாதிரி டிவி கேட்டு சொல்ல முடியாதுல்ல நம்ம. இது என்னங்க கேள்வி இது? இதுதான் மறுபடியும் சொல்கிறது. இப்போ மறுபடியும் கிரிக்கெட்டு தான் வந்தாலும் வேறு வழி கிடையாது, சிஎஸ்கேவை பேன் பண்ணாங்க, உடனே என்ன பண்ணாங்க, டகால்னு பூனே அப்படின்னு ஒரு டீம் ஆரம்பித்தாங்க. சிஎஸ்கே அதுக்கு முன்னாடி எத்தனை சீசனில் விளையாடி இருக்குது இப்போது பூனே, ஆனால் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்களா இல்லையா? சரி சார், அதில் இருந்தவங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸு அப்படின்னு சொல்லலாம், இப்போ அன்கேப்டு பிளேயர்ஸ்னு சொல்லுவாங்க. திடீர்னு சில பேரை வந்து ஏலத்தில் எடுப்பாங்க, சில பேரை வந்து 30 லட்சம் 20 லட்சம்னு கம்மியாக எடுத்திருப்பாங்க, கிழிகிழின்னு கிழிப்பாங்க அவங்க ஃபீல்டில் வந்து, பார்த்துருக்கீங்களா இல்லையா? அப்போது இதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து ப்ரூவன் ஓட் பேங்கே இல்லை, தேர்தல் அரசியல் அவங்கள நிரூபிக்கவே இல்லை, அவங்கள நம்பி எப்படி போகலாம் அப்படின்னா, அப்படி பார்த்தா புதுசாக பிளேயர் யாரையும் இறக்கி விட முடியாது. தம்பி நீ இது வரைக்கும் நான் ஆடி பார்த்ததில்லப்பா, அதனால் வந்து நீ ஒரு வேற எங்கேயாவது ஆடி காமி அப்படின்னா சொல்ல முடியும், சரி இப்போ சினிமாக்கே வரங்க அப்படி நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணாதான் சான்ஸ் கொடுக்கணும்னு சொன்னால் புதுமுகம்னு யாருமே வர முடியாது. எதை வச்சு நீங்கள் உங்களை சான்ஸ் கொடுப்பீங்க? நீ ஒரு 4 படத்தில் நடிச்சிட்டு வாப்பா, அப்போ உன் டேலண்ட்டை பார்த்து உனக்கு சான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 4 இடத்துலையும் அதைத்தானே சொல்லுவான். அதனால் அவர் வந்து கள அரசியல் தேர்தல் அரசியலில் தன்னை நிரூபிக்கவில்லை அப்படின்னு சொன்னதாக வடிகட்டின முட்டாள்தனம். இதனால் வேர்ல்டு கப் மேட்சுக்கு குவாலிஃபையர் மாதிரியா, இங்கே நீங்கள் ஜெயிச்சா தான் வேர்ல்டு கப்பில் வந்து ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு, அப்படி தான் எல்லாரும் கட்சி ஆரம்பித்து வராங்க. இதெல்லாம் கேள்வியாக இருக்குது. இப்போ மதிமுக கட்சி ஆரம்பித்தார்ல, அதுக்கு முன்னாடி அவர் எதாவது ப்ரூவ் பண்ணாரா? திமுகவில் இருந்தவர், அவர் வந்து ஒரு கணிசமான பர்சன்டேஜ் வாங்கினார், இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் அங்கேயே போய் பல்ல தூக்கினுக்கிறாரு, அது வேறு விஷயம். இப்படித்தாங்க ஒவ்வொருத்தனும் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது இவ்வளோ ஏங்க அரவிந்த் கெஜ்ரிவால், இதுதான் சரியான உதாரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கு அரசியலுக்கு சம்மந்தமே கிடையாது, சும்மா ரோட்டில் மோளம் தட்டிக்கின்னு மஃப்ளரை சுற்றின்னு விண்டரில் போராட்டம் பண்ணியிருந்தார். அவர் எவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை சாதித்து காமிச்சார், அவர் என்ன ஏற்கனவே ஒரு இடைத்தேர்தலில் இல்லை வேறு ஏதாவது ஒரு இதில் வந்து ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தாரா? இல்லை ஜனங்க வந்து இல்லை இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு எலெக்ஷன்லையாவது நீங்கள் போட்டி போட்டிருக்கணும் அப்போ தான் ஓட்டு போடுவோம்னு சொன்னாங்களா? ஜெயிச்சு வந்தார் இல்லை, தொடர்ந்து ஜெயிச்சு நிற்கிறாருல்ல,
அப்புறம் என்னவா அவர் வந்து ப்ரூவ் பண்ணல ப்ரூவ் பண்ணல அப்படின்னு இதையே பேசி நிற்கிறீங்க நீங்கள். இதை பாருங்கள், அதுதான் நான் சொன்னேன், எங்களுக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. உங்கள் கூட நான் காலம் பூரா இதில் இன்னொன்று சொல்கிறேன், 26 தேர்தலில் விசிக திமுக கூட்டணியிலேயே தொடர்ந்து திமுக ஜெயிச்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகளுக்கு அதுதான் முடிவு. காலத்துக்கும் அவங்க வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றதை கேட்கவே முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் மற்ற கட்சிகள்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும், அதிமுக ஒன்றும் இல்லாமல் போயிடும், தவேக அடுத்த தேமுதிக ஆகிடும், பாஜக மட்டும் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து மற்ற மாநிலங்கள் ஏராளமாக ஆட்சியில் இருக்காங்க, மத்தியில் ஆட்சி இருக்காங்க அப்படின்றதுனால அந்த கட்சி உத்வேகத்தோடு இங்கே இருக்கும். அப்போ மறுபடியும் திமுக பாஜக அப்படின்னு ஆகிடும். 24 என்ன ஆக வேண்டும் அப்படின்னு நான் சொன்னனோ அது 26 ஆகும். அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகள் என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் போக முடியாது. இது நமக்கே தெரியும்போது அவங்களுக்கு தெரியாதா? அதனால் 26 தேர்தல் பேச்சுவார்த்தையின் போது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்க ஒன்றுமே இல்லாத நம்ம டோலர்ஸு எங்களுக்கும் ஆட்சியில் பங்கு கொடுத்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் நீங்கள் போய் இதை கேட்டுனுக்கிறீங்க. ஸோ 26 தேர்தல் கூட்டணியில் இதுதான் முக்கியமான கோரிக்கையாக இருக்க போகின்றது. டெப்டி சிஎம், 4 மந்திரி, அதே மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் மந்திரி பதவி அவங்களும் கேட்பாங்க. இவர் கேட்கும்போது அவங்க மட்டும் சும்மா இருப்பாங்களா? இதை ஒத்துக்குன்னா ஒத்துக்கங்க, இல்லைன்னா அங்கே ஒருத்தர் ஆஃபரோட தீபாவளி ஆஃபர், அது அடுத்த தீபாவளி பொங்கல் வரைக்கும் கூட போகும். அங்கே போகணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க திமுகவில்? ரைட்டு, விசிக்கா நீங்கள் போங்க அப்படின்வாங்களா? எனக்கு பதில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இதில் இன்னொரு ஒரு ட்ரிக்கும் இருக்குது. ஒருவேளை ஆட்சியில் பங்கு அப்படின்றத ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேர்தல் முடிந்த பிறகு திமுக அவங்களே வந்து ஒரு 130 தொகுதியில் இல்லை ஒரு 118 தொகுதியில் ஜெயிச்சிடுறாங்கன்னு வச்சுப்போமே. அப்போது ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியாதுங்க, எங்கள் ஆளுங்களுக்கே வந்து மந்திரி பதவி நிறைய கொடுக்க வேண்டியதாக இருக்குது, அதனால் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன பண்ண முடியும்? ஏன்னா அவங்களுக்கு தனி மெஜாரிட்டி இருக்குது இல்லையா. ஸோ அதனால் இந்த கூட்டணி கட்சிகளெல்லாம் திமுக தனியாக மெஜாரிட்டி வராத அளவுக்கு இந்தந்த தொகுதி அவங்க ஜெயிக்கிறது வாய்ப்புள்ள தொகுதி நம்பர்ஸு இப்படி கேட்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. 24-5 சீட்டில் பாஜக ஜெயிச்சுருந்தான் இந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்காது. என்ன பண்ணுறது? பட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது பாருங்களேன். கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு நிலையை நோக்கித்தான் தமிழ்நாடு அரசியல் போய்கொண்டிருக்கின்றது. அதுக்கு காரணம் மற்ற கட்சிகளுடைய பலம் அதிகரித்தது கிடையாது, திமுக அதிமுக கட்சிகளின் பலம் குறைந்தது தான் அதற்கு காரணம். சார், பல்லவரத்தில் மலைமேடு என்ற பகுதியில் வந்து குடிநீரில் வந்து கழிவுநீர் கலந்து 42 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நான் என்னத்தப்பா பார்க்குறது? நீங்கள் சொல்கிறீங்க குடிநீரில் கழிவுநீர் கலந்ததுன்னு அமைச்சர் சொல்லிட்டாரு. அதெல்லாம் இல்லைங்க. அப்படின்னா 300 பேரில் பாதிக்கப்பட்டிருக்கணும், ஏதோ கொஞ்சம் பேர் தானே பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இது வேற ஒரு பத்திரிகையில் வந்து அமைச்சர் சொன்னதை கழிவுநீர் கலக்கவில்லை அப்படின்றத பெரிய பொட்டை எழுத்தில் முதல் பக்கத்தில் போட்டாங்க. ஆனால் இது என்ன ஒரு சந்தேகமாக இருக்குதுன்னா ஒன்றுமே புரியலப்பா. அமைச்சர் மாசு அவர்கள் அவர் என்ன சொல்லிக்கிறாரு? தண்ணி சாம்பிளை நாங்கள் வந்து கிண்டி கிங் இன்ஸ்டியூட்டுக்கு அமைச்சிக்கிறோம், ரிப்போர்ட் வரணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ரிப்போர்ட் வரத்துக்கு முன்னாடியே மந்திரி வந்து கிளீன் ஷீட் கொடுத்துப்புட்டாரு, அதில் கிடையாதுன்னு. போதாகருக்கு இன்னொன்று சொன்னார், அதில் வந்து ஏதோ பாதிக்கப்பட்ட ஒருத்தர் கேட்டாரா, அவர் வந்து மீன் சாப்பிட்டார், உணவில் தான் ஏதோ கலந்துக்குது அப்படின்னாரு. சரி, அப்போது 43 பேரோ 45 பேரோ ஏதோ பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அவங்க எல்லாம் ஒரே வீட்டில் சாப்பிட்டாங்களா, ஒரே சாப்பாடு சாப்பிட்டாங்களா? இதை பாருப்பா, உணவில் கலந்துக்குதுன்னு சொன்னால் அதானப்பா டவுட் வருது. இல்லை எல்லாரும் ஒரே கடையில் மீன் வாங்கி சாப்பிட்டாங்களா, எல்லாம் ஒரே மீன் சாப்பிட்டாங்களா, எல்லாம் சங்கரா மீனா, வஞ்சரம் மீனா, சுதும்பா, வாழை மீனா, பாறையா, தேங்காய் பாறையா, அப்படின்னு நிறைய சந்தேகம் வருது இல்லையா. எதுவும் தெரிஞ்சால் தானே நம்ம சொல்ல முடியும். வவ்வா மீன் விட்டுட்டேன், அது அப்புறம் என்கிட்ட சண்டைக்கு வரப்போகுது. அப்போது அந்த ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி அமைச்சர் சொல்லிட்டாரு, சரி விடுங்க ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம், எதுவாக இருந்தாலும் ரிசல்ட் வருது தான்ப்பா உண்மை, அதை தான்ப்பா நம்ம ஏற்றுக்கணும், வேறு எதுவும் கேள்வி கேட்க முடியாதுப்பா. ஏற்கனவே வந்து இந்த மாதிரி அதானி அவர் இவரை வந்து முதலமைச்சர் சந்திக்கவில்லை, அவதூறு பரப்புபவர்கள் மீது கேஸ் போடுவோம்லாம் சொல்லிக்கிறாங்க, நீ பாட்டுக்கு குடிநீரில் கழிவுநீர் கலந்துச்சின்னு சொல்லிட்டியானா, இதையும் அவதூறுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுவோம். ஆனால் ஒன்று சொல்லுவாங்கப்பா, கார்த்திகை மாதத்தில் வந்து கவுச்சி சாப்பிடக்கூடாது அப்படின்னு அமைச்சர் சொல்லிடுறாருல்ல, இந்த மீன் சாப்பிட்டதுனால் மீன் சாப்பிட்டார்னு ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு தான் நம்ம பெரியவங்கெல்லாம் கரெக்டாக தான் சொல்லிடுறாங்க, கார்த்திகை மாதத்தில் கவுச்சி சாப்பிட்றாதரா அப்படின்னு. ஒருவேளை மீன் சாப்பிட்டதுனால அவருக்கு வந்துச்சோ தெரில, அதனால் பெரியவங்க சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணோம். புரியுதா சார்? உங்கள் வேல்யூபிளான டைமை இளைய பாரத சொந்தங்களுக்கு பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி கௌதம்.